Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன சட்னி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சுவையான மல்லி சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் friends. So வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். So welcome to MoniSri Sourastra Home Cooking. இப்பதான் நம்ம சேனல் first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க, கூடவே bell icon-ஐயும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா notification-ம் updated-ஆ இருக்கும். So first நம்ம ingredients எல்லாம் பார்த்துக்கலாம். So மல்லி நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு பாதி கட்டுக்கு மேல எடுத்துக்கோங்க. புதினா கரப்பல கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு 50 உளுந்தம் பருப்பு பூண்டு ஒரு 6 பல் பூண்டு 6 மிளகாய் வத்தல் பெருங்காயத்தூள் உப்பு சோ இதோட ingredients நம்ம அவ்வளவுதான் फ्रेंड्स சோ இத வச்சு நம்ம வந்து சூப்பரா பண்ணலாம் சோ இத இன்னைக்கு ஒரு 4 பேர் அளவுக்கு இன்னைக்கு நான் பண்றேன் நீங்க உங்களுக்கு தேவையான அளவு கூடயோ குறைச்சோ பண்ணிக்கலாம் சோ next கடாயில எண்ணெய் ஊத்தி first உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் கூடவே மிளகாய் வத்தல் சேர்த்து ரெண்டுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சோ நல்லா நமக்கு அந்த ஃப்ளேவர் வரும் சோ பூண்டு உள்ள பருப்பு மிளகாய் நல்லா வந்து நல்ல அந்த ஃப்ளேவர் நல்லா வரும் அந்த பருப்பு நல்லா அந்த ஃப்ளேவர் அந்த கோல்டன் கலர்ல மாறும் சோ அதலக்கு நீங்க வந்து நல்லா டீப்பா ஃப்ரை பண்ணிக்கோங்க இங்க பாருங்க நல்ல கலர் चेंजेस ஆயிருச்சு அதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் So, தக்காளி நல்லா வதங்கன அப்புறம் மல்லி கரப்பல ஆட் பண்ணிக்கலாம் புதினா மல்லி நிறைய எடுத்துக்கோங்க கரப்பல புதினா கொஞ்சம் லைட்டா வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் சோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து டீப்பா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபுல்லா எல்லாமே நல்லா வதங்கற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க சோ லாஸ்டா உங்களுக்கு லைட்டா வந்து கீழ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுனா கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏனா அந்த உலந்த பருப்புனால கொஞ்சம் டக்குனு கீழ பிடிக்கும் சோ கொஞ்சம் சிம்ல வச்சே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் கடாயில ஊத்திக்கோங்க சோ கூட வந்து எக்ஸ்ட்ரா Water add பண்ணிக்கலாம் சோ திக்கா இருந்தா நமக்கு வந்து சூடாகுறப்போ இன்னும் கொஞ்சம் திக்கா ரொம்ப பிடிச்சுக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்க சோ கொஞ்சம் தண்ணி இருந்தா தான் நாம வந்து அது கொதிக்கிறப்போ கொஞ்சம் வந்து திக்கா மாறிடுது பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு சோ அவ்வளவுதான் எடுத்து வச்சிரலாம் நெக்ஸ்ட் தாளிச்சிரலாம் சோ ஒரு கடாயில oil ஊத்தி கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கூடவே உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்டா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு சோ அந்த தாளிச்சத இதல ஆட் பண்ணிக்கலாம் சோ அவ்வளவுதான் फ्रेंड्स சூப்பரான மல்லி சட்னி ரெடி சோ டிஃபரண்டா இருக்கும் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க கூடவே bell icon-ஐயும் press பண்ணுங்க thank you friends